கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனிய நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பொருளகம் அண்ணா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்க்கிறோம். உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் நிறைய பெரியவர்களை நம்ம பார்க்கிறோம். பணம் இருந்துச்சுன்னா பெரிய மனுஷனாக நம்ம நினைக்கிறோம். பதவி இருந்துச்சுன்னா அதை காட்டிலும் பெரிய மனுஷனாக நினைக்கிறோம். இன்றைக்கி மனுஷனை பெரியவர்களாக நம்ம சித்தரித்து கொண்டு இருக்கிறோம். யார் பெரியவங்க? பணம் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, அதிகாரம் இருக்கிறவங்க, ஆளுகை பண்ணுகிறவங்க, இவங்கெல்லாம் பெரியவங்க. நம்மெல்லாம் சிறியவங்க நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, தப்பான ஒரு எண்ணம். ஏன்னா வேதம் சொல்கிறது 1 யோவான் 4:4, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அப்போ நீங்கள் யார்? உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர்னா நீங்கள் பெரியவங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளுடைய தாழ்வு மனப்பன்மையை தூக்கி எடுத்து போட்டுட்டு எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார். எனக்கு விசுவாசிங்க, உங்களுக்கு கத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். வேதம் சொல்கிறது 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கத்த பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசமே என்கிற இடத்துல, தேசமே என்கிற அதை எடுத்துட்டு உங்கள் பெயரை போட்டு அதை வாஸ்து பாருங்கள், இல்லை படித்து பாருங்கள். ஜெயசீலன் பயப்படாதே, கத்த பெரிய காரியங்களை செய்வார், மகிழ்ந்து கழிகூற. ஸோ கத்த நம்மளை மகிழ்ந்து கழிகூற செய்ய போகிறார். ஏன்? கத்த பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு தெய்வ மனிதர், அந்த தெய்வ மனிதருக்கு ரோதமாக இன்னொரு மனிதர், அவருக்கு பணம் பலன் இருக்குது, அரசியல் பலன் இருக்குது, ஆள் பலன் இருக்கிறது, எல்லோருக்கும் பெரியவர். அந்த தெய்வ மனிதர் பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்க பீடத்தில் ஏறினார். அந்த மனிதனை தெய்வ மனிதர் உட்கார வச்சுட்டு, இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய ஆள், இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கிட்ட நிற்க முடியுமா அப்படின்னு சவாலிட்டு அந்த மேடையில் பேச ஆரம்பித்தார். கத்த பெரியவர் அல்லவா? கடந்த என்கிற தேனீச்சை அனுப்பினார். அந்த கடந்த வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அந்த மனிதனுடைய தலையில் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஓடினார், கூட்டத்தின் நடுவில் ஓடினார். காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வன் பெரியவர். ஆகையால் நீங்கள் எதை குறித்து பயப்பட வேண்டாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். யோபு 9:10 ஆண்டவர் சொல்கிறான், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்கிற தேவன், என்னை பார்க்க முடியாத அதிசயத்தை செய்கிற தேவன். நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்? ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம். நம்மளுடைய சிந்தையினால், நம்முடைய இருதயத்தினால் யோசித்தே பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ ஏன் நம்ம கலங்கணும்? வேதம் சொல்கிறது, உங்களில் இருக்கிற தேவன் அவர் மகா பெரிய தேவன், பெரிய காரியத்தை அவர் செய்வார். சங்கீதம் 126:3 வாசிக்கும் பொழுது, கத்த பெரிய காரியங்களை செய்தார், ஆகையால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு தங்கச்சி அவங்களுடைய பத்திரிகையை, திருமண பத்திரிகை கொண்டு வந்தாங்க. அதில் இந்த வசனம் எழுதியிருந்தது. நான் கேட்டேன், இந்த வசனத்தை எப்படி போடணும்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சு, கத்த பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். இல்லை, அந்த தங்கச்சி சொன்னால், எல்லோரும் என்னை அற்பமாக எண்ணினாங்க, எல்லோரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் கத்த என்னை கைவிடலை, எல்லார் நடுவிலையும் என்னை உயர்த்தினான், கத்த எனக்கு பெரிய காரியங்களை செய்தான். இதை நான் சாட்சியாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை நான் போட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் கத்த பெரிய காரியங்களை செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, பெரியவர் எனக்குள்ளே,
பெரிய காரியங்களை எனக்கு செய்வா. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே. ஆமே ஆமே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.